மேம் நம்ம இன்னைக்கு வந்து போட் நெக் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்ல வந்து கட் பண்ண போறோம். ஆனா வந்து ஃப்ரண்ட் ஓபன் தான். பேக்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ல வந்து பாத்து நம்ம இந்த மாதிரி ஒரு நெக் கிளாத் கொடுத்து வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண போறோம். ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லைட்டா ஒரு தூக் பஃப் மாதிரி வந்து நம்ம கொடுக்க போறோம். சிம்பிள் தான். லைட்டா ஒரு தூக் பஃப் இருக்க மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் கிளாத். இது ரெண்டுமே வந்து கஸ்டமரே எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ மெயின் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மீட்டர் மெயின் கிளாத் வந்து வச்சிருக்கேன். இந்த சைடு கரப்பகுதி இருக்க மாதிரி நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி இது வழக்கம் போல் இருக்க மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரா எஜ் கிளைன் போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு ஈவனாக இருக்குது, அதனால் நான் கீழே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் லைன் போட்டுக்கிறேன். பேக் ஹைட் வந்து 14 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து 14.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ப்ளவுஸ், அதாவது நீங்கள் வந்து பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கல, உங்ககிட்ட ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் இருக்குது அப்படின்னா நார்மல் ப்ளவுஸை எப்படி வந்து பிரின்சஸ் கட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்றதும் நான் இதில் வந்து சொல்கிறேன். அதாவது இப்போ நமக்கு பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கல, ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குது, அதுவும் 3 டாட் ப்ளவுஸு, அதை பிரின்சஸ் கட்டில் நீங்கள் மாற்றும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பேக் ஹைட் எடுத்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர் நமக்கு கரெக்டான அளவாக தெரியணும். ப்ளவுஸில் எடுக்கும்போது ரொம்ப கரெக்டான அளவு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம வழக்கமாக வந்து ப்ளவுஸ்க்கு 3 டாட் ப்ளவுஸ்க்கு என்ன பண்ணுவோம், நெக் ரவுண்ட் எவ்வளோ வைப்போமோ அந்த நெக் ரவுண்டை ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து நெக் ரவுண்ட் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 36 சைஸ் பாடி மெஷர்மெண்ட்டில் அந்த ப்ளவுஸ் கட்டிங் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் நெக் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2¼ வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2¼ எடுத்திருக்கோம். இதில் இருந்து ஷோல்டர் எவ்வளோ எடுத்துக்குவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோல்டர் வந்து 2 இன்ச் வந்து எடுத்துக்குவோம் போட் நெக் இந்த அப்படின்றனால. அப்போ 3/4 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்துக்கணும். அப்போ 2¾ இன்ச் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட் நெக்கு இதுக்காக வந்து சாரி நார்மல் நெக் நார்மல் ஷோல்டருக்கு நம்ம வந்து எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் ப்ளவுஸ்க்கு நீங்கள் நெக் ரவுண்ட் எவ்வளோ வைப்பீங்களோ அதை வச்சுக்கோங்க 2¼. அடுத்தது ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2½ இன்ச் வேணும் அப்படின்னா ப்ளஸ் 3/4 இன்ச் தையலுக்கு சேர்த்து 3 இன்ச் வைப்போம். 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். இது வேண்டாம், 2½ ப்ளஸ் 3/4 இன்ச் தையலுக்கு சேர்த்து 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 அளவும் நம்ம வழக்கமாக பண்ணுற அளவு தான். இதை போட் நெக்குக்கு எப்படி நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னா நம்ம ஷோல்டர் எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த ஷோல்டர் அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா எடுத்த அளவு. அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் இருந்து சிறிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து 3/4 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு 34 வரைக்கும் நீங்கள் வந்து 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். 34 மேலே போச்சுன்னா நீங்கள் 3/4 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 இன்ச்சும் வந்து இதுக்குமே கொடுக்கலாம். ஆனால் 3/4 இன்ச் போதுமானதாக இருக்கும். அதனால் நான் இப்போ இந்த ப்ளவுஸில் 3/4 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நான் பெருசாக மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து நார்மல் நெக் ரவுண்டு, இது வந்து 3 இன்ச்சு சாரி 2¼. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஷோல்டர், இதிலிருந்து மார்க் பண்ண நார்மல் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்து வச்சுருக்கோம். இது ரெண்டுமே நார்மல், அது இல்லை அதில் இருந்து 1 இன்ச் வந்து போட் நெக்குக்காக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஷோல்டரில் ஷோல்டரில் இருந்து நான் வந்து 3/4 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்ககிட்ட நார்மல் ப்ளவுஸ் தான் இருக்குது அப்படின்னா அதை போட் நெக்குக்கு மாற்றுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் அளவை வந்து ஷோல்டரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6¾ ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு இருக்குது. அப்போ போதுமாக இருக்கும், ஒரு 7 இன்ச் இருந்தால் ஓகேவாக இருக்கும், ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது, அது ஒன்று நமக்கு கட்டிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ இங்கே எடுத்த சேம் அளவு 6¾ ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை அப்படியே இந்த சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கங்க. போட்டுட்டு இங்கே இருக்க அளவு, இங்கே 6¾ ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை அப்படியே இங்கே கீழே கொண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. இது ஆம்போலுக்காக நம்ம எடுத்த அளவு. அடுத்தது போட் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ வேணும், ஒரு நான் இந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே டீப்பாக வராது, ஏன்னா நம்ம நெக் கிளாத் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் நான் வந்து ஒரு 2 இன்ச் வந்து இறக்கம் வந்து வச்சுக்கிறேன். 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த 2 இன்ச்சில் இருந்து பேக்கோடைய நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நெக் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் நெக்கு வருது பாருங்கள், நம்மளுடைய நார்மல் நெக்கு 8, 9 அந்த மாதிரி வைப்போம்ல, அந்த நெக்கு வரைக்குமே வந்து நெக் கிளாத் வந்து கொடுக்க போகிறோம். மேலே போட் நெக்காக இருக்கும், கீழே வந்து இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃபில்லாக இருக்கும். ஆனால் அது வந்து நெக் கிளாத்தில் வந்து
நமக்கு வந்து இருக்கும். இப்போ இங்க என்ன அளவு இருக்குன்னு பாத்துக்கங்க. எனக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 3 1/4 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 3 1/4 ஒரு பாயிண்ட இந்த சைடு வெச்சுக்கங்க. வெச்சிட்டு இதுக்கு நேரா வந்து ஒரு லைன் போடுங்க. நாம இத லாஸ்டா வந்து கட் பண்ணிடுவோம். இப்போ பாக்ஸ் மட்டும் வந்து போட்டு வெச்சிரலாம். இதுக்கு அடுத்து நம்ம எடுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்க போறோம். செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 36 36 / 4 வந்து போட்டோம்னா 9 பிளஸ் 1 இன்ச் வந்து ஃபார்முலா சேர்த்தனா 10. அதுல இருந்து பிளஸ் 1/2 இன்ச் வந்து தையலுக்கு. அப்ப நமக்கு சரியான செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது 10 இன்ச். இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அதுல இருந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கிறேன். கீழையும் சேம் அளவு அப்படியே வெச்சுக்கலாம். 10 அதுல இருந்து 1/2 இன்ச் தையலுக்கு. இப்போ இத எல்லாமே நம்ம மார்க் பண்ணி முடிச்சோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது ஷோல்டர்ல ஆர்ம் ஹோல் வளைவு வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து போட் நெக் அப்படினாவே ஷோல்டர் ஸ்லோப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்ல 1/2 இன்ச் வேண்டாம் 4 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இதல கிராஸா வந்து ஒரு லைன் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் கிராஸா லைன் போட்டு இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எடுத்துக்கங்க. இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துட்டு தான் நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணணும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து இதுக்கு சிடியை வெச்சலாம் மார்க் பண்ண கூடாது. இந்த கார்னர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கங்க. இத அப்படியே இந்த வளைவேதோட போட்டுட்டுருங்க. இப்ப இந்த ஸ்லோப்ல இருந்து 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிருக்கோம்ல அதுல இருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து எவ்வளவு வருது அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து 8.5 இன்ச் வந்து வேணும். பாத்தீங்கன்னா 8.5 இன்ச் வந்து கரெக்டா இருக்கு. எப்பவுமே ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் வந்து செக் பண்ணிக்கங்க. 8.5 இன்ச் வந்து கரெக்டா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கரெக்டா வரலனா இத வந்து முன்ன பின்ன மட்டும் மேலே ஏத்திக்கங்க அல்லது வந்து கீழே இறக்கிக்கங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போட் நெக்ல இந்த ஷேப் வந்து கொடுக்கணும். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து அப்படியே சும்மா ஃப்ரீ ஹேண்டா நீங்க வந்து கொடுத்துருங்க. ஒரு போட் ஷேப் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி டிராயிங் மட்டும் பண்ணிக்கிங்க. இதுக்கு ஃபுல்லா நம்ம நெட் கிளாத் தான் வந்து கொடுக்க போறோம். இப்போ பேக் சைட் டிராயிங் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள் தான். போட் நெக் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். இந்த அளவு மட்டும் நீங்க வந்து மார்க் பண்ணா போதும். மேம் இதுல எது டவுட் இருக்கா மேம்? ஆமா மேம். ஓகே மேம். மேம் நீங்க வந்து இப்போ உங்ககிட்ட போட் நெக் பிளவுஸே கிடையாது, நார்மல் பிளவுஸ் தான் இருக்கு. அதை நீங்க போட் நெக் தைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் உங்களுக்கு கரெக்டா ஒன்று நீங்க பாடியில எடுக்கலாம். இல்லை பாடியில இல்லை, ஒரு கஸ்டமர் வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் அது போட் நெக்ல பண்ண சொல்றாங்க அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணலாம், நார்மல் பிளவுஸோடைய நெக் ரவுண்டு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுல இருந்து 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதாவது நெக் சைடுக்கு நெக் ரவுண்டில் நார்மல் ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா போதும். அடுத்தது ஷோல்டரும் ஆனால் நீங்கள் இந்த அளவு கரெக்டான அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். அதாவது இப்போ 2 1/2 அப்படின்றது எனக்கு இந்த நார்மல் ப்ளவுஸுடைய ஷோல்டர், அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டேன். அந்த 2 1/2 இருந்து தான் 3 இன்ச் வந்து அந்த நார்மல் ஷோல்டருடைய அளவை இந்த ரெண்டு அளவையும் நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு தான் அடுத்தது நீங்கள் அதை வந்து போட் நெக்குக்கு வந்து மாற்றணும். இப்போ 2 1/2 மார்க் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டேன். இது வந்து நெக்குக்கு. அதே மாதிரி ஷோல்டர் இங்க இருக்கு, அதுல இருந்து 3/4 இன்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். 3/4 இன்ச் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து இதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் கரெக்டா இருக்கும். ரெண்டாவது ரொம்ப அதாவது 34 சைஸ் வரைக்கும் ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்குங்க. 34க்கு மேல போகுது அப்படின்னா ஒரு 34ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 38 வரைக்குமே நீங்க வந்து 3/4 இன்ச் எடுத்துக்கலாம். ஒரு 38க்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைடுமே வந்து 1 இன்ச் எடுக்கலாம், தாராளமா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஆமா மேம் ஆமா. இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் வந்து பாடியில் எடுக்கிறோம்னா எவ்வளோ 15 அப்படின்னா டிவைட் பை 2 வந்து போட்டோம்னா நமக்கு 7.5 வந்து வரும். அது அப்படியே வந்து வைப்போம். எல்லா ஒரு 1/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி தான் நம்ம நார்மல் ப்ளவுஸை அந்த நெக்கை வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு ஷோல்டரை அப்படி நம்ம போட் நெக்குக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாலாம் நீங்கள் மாற்றணும். நெக்கில் 1 இன்ச் சேர்த்தணும், ஷோல்டரில் 3/4 இன்ச் டு அதாவது சிறிய சைஸ் அப்படின்னா 1/2 இன்ச் போதும், நார்மல் சைஸ்க்கு 3/4 அதை விட கொஞ்சம் ஒரு 38 மேலே வந்து இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் 1 இன்ச் வந்து ஷோல்டர்லேயும் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே இப்போ இதுதான் இதனுடைய இது. புரியுதா மேம்? ஆ ஓகே சார்.
ஓகே மேம். இப்போ இது வந்து நெக் வந்து நம்ம இப்போ கட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இந்த பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக் கிளாத் கொடுக்க போறோம். அதனால இதை நான் ஃபர்ஸ்ட் நேராகவே கட் பண்ணிக்கிறேன். நேராக கட் பண்ணிட்டு இங்கே வந்து ஷோல்டர் ஸ்லோப் இருக்கு, அந்த ஸ்லோப்போட கட் பண்ணிக்கிறேன். கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இப்போ இது வரைக்கும் நமக்கு ஷோல்டர் இருக்கு, இங்கே ஒரு சிசர் கட் வந்து குட்டியாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஷோல்டரில் சென்டர், அங்கே ஒரு சிசர் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டோம்.